ஸோ வணக்கம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து தலை படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. அதாவது எஸ்டிஆர் நடிப்பில் வந்து பத்து தலை படம் உருவாயிச்சுன்னு சொல்லாங்க. நம்ம கிருஷ்ணன் அவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாலே வேறு லெவலில் வந்திருக்குன்னு சொல்லாங்க. அதாவது கோயில் இருக்குது, கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விளக்கு வச்சு நிற்கிற மாதிரி இந்த சாங் உருவாயிருக்கு. ஏஆர் ரமன் மியூசிக்கில் தான் இந்த பாட்டு உருவாயிருக்குன்னு சொன்னால், கண்டிப்பாக இது ஒரு மெலடி சாங் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க சாயங்காலம். ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு இப்போ தான் வந்து பத்தலை படத்துலேருந்து சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு பத்து தலை படத்துக்கு. கண்டிப்பாக அது அப்படி நடந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வெள்ளித்தனித காடு படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறம் வந்து மியூசிக் போட்டார். பாட்டெல்லாம் வந்து செம்ம ஹிட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். மல்லிப்பூ வச்சு வாடலாம் சாங்கு இப்போ வரை எல்லா மனதிலையும் வந்து செம்ம இடம் பிடிச்சதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி இடம் பிடிக்கிற மாதிரி பத்து தலை படத்துலேருந்து ஏதோ ஒரு சாங் அமைஞ்சிருச்சுன்னா வேறு லெவலில் ஹிட்டு தான் சொல்லணும். படத்தில் ஒரு படத்தை தூக்கிறதே சாங் மட்டும்தான். என்னோட கருத்து அது மட்டும் உங்களோட கருத்து என்ன கமல் பண்ணுங்கள். பிக் பாஸ் அதெல்லாம் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம ஃபோன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.